என்ன பண்ண போறோம் பார்ட்னர்? பத்த வச்சு பறக்க விட போறோம். ஜெயலலிதா மர்ம மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி அளித்த அறிக்கை ஒட்டுமொத்த தமிழகத்தையே பரபரப்பில் கிடத்தியுள்ளது. நீதியரசர் ஆறுமுகசாமி நடத்திய விசாரணை அறிக்கை வந்திருக்கிறது. இந்நிலையில் அந்த அறிக்கையின் கடைசியில் இடம்பெற்றுள்ள திருக்குறள் ஒன்று பரவலாக கவனம் பெற்று வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பல நாட்களாக தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 2017 செப்டம்பர் 25 ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் சட்டசபையில் இன்று அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள தகவல்கள் தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. இதில் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா, சசிகலாவின் உறவினர்களான டாக்டர் கே எஸ் சிவகுமார், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அப்போதைய மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் உள்ளிட்டோர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. மேலும் ஜெயலலிதா சுய நினைவுடன் அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படவில்லை என கூறும் இந்த அறிக்கை, ஜெயலலிதா மயக்கமடைந்த பின்னர் அனைத்து நிகழ்வுகளும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன என பகீர் கிளப்பியுள்ளது. இந்நிலையில் ஆறுமுகசாமி அளித்துள்ள விசாரணை அறிக்கையில் கடைசியாக ஒரு திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. இந்த திருக்குறள் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை சுட்டிக்காட்டுவது போல உள்ளதாக பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இதுகுறித்து அந்த அறிக்கையில் உள்ள வரிகள் பின்வருமாறு. ஆணையம் இந்த அறிக்கையை தயாரிக்க உதவிய அனைத்து நல் உள்ளங்களின் மதிப்புமிக்க சேவைகளை உளமாற பாராட்டுகிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல், நோய் என்ன, நோயின் காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். உடல் நோய்க்கு மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வரியில் இன்னொரு குரல் எழுதப்பட்டுள்ளது. இந்த குரல் தான் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. காலால் கலரில் நரியடம் கண்ணன் சாவேலால் முகத்த களிர் எனும் இந்த திருக்குறளுக்கு விசாரணை அறிக்கையிலேயே விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது. வேலேந்திய வீரரே, கோர்த்தெடுத்த கொம்பு உடைய யானைகளையும் கால் ஆளும் சேற்று நிலத்தில் அகப்பட்ட போது நரிகள் கொன்றுவிடும். இப்படி ஆறுமுகசாமி கமிஷனில் குறிப்பிட்டுள்ள திருக்குறள் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.